கரிசலாங்கண்ணி, நாட்டு பொன்னாங்கண்ணி, மருதாணி, கீழாநள்ளி வேர், ஆழ விழுது, சிறிய வெங்காயம், இவ எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நன்றாக விழுது போல் அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் பாத்திரத்தை அடுப்பில் ஏற்றி ஒரு லிட்டர் தேங்காயை ஊற்றி மிதமான சூடை உண்டாக்கணும். நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம அரைச்சி வச்ச இந்த மூலிகை விழுதை நல்லா பாத்திரத்தை போட்டு நல்ல மிதமான சூடில் அப்படியே காய்ச்சிக்கிட்டே இருக்கணும். கருஞ்சீரகம் 3 ஸ்பூனு, வெந்தயம் 3 ஸ்பூனு, சடமாஞ்சில், கஸ்தூரி மஞ்சள், ஆமணக்கு எண்ணெய், ஆலிவ் ஆயில், மிதமான தீயில் இது போல் கொதிச்சு வரும். நல்லா கொதிச்சு வந்து இது போல் நுர அடங்கிய பிறகு அடுப்பை நம்ம அடைக்கிடலாம். இதில் சேர்த்த மூலிகையும் எண்ணெயும் ஒன்று சேர்ந்துருச்சாங்கிறத பார்க்குறதுக்கு இந்த எண்ணெயில் ஒரு சிறிய பஞ்சை நினச்சி இதை நெருப்பில் காட்டினோம்டா நல்லா எரியும். படப்படம் சவுண்டு வந்தாக்கா எண்ணெய் சேரல, இதை போல் எரிஞ்சாக்கா எண்ணெயும் மூலிகையும் ஒன்று சேர்ந்துருச்சு. நம்ம அதை அப்படியே ஆற விட்டு ஒரு பாட்டிலில் வடிகட்டி வச்சு தினமும் இதை உபயோகித்து வரலாம். நல்லதொரு பலனை கொடுக்கும். நீங்களும் இதை செஞ்சு பயன்பெறுங்கள்.